ஞானவேல் டைரெக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பகத் பாசில் அமிர்தா பச்சன் மற்றும் பலர் நடித்த பேட்டையன் இந்த படத்துடைய ட்ரெய்லர் என்று விளையாடுச்சு இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு என்கவுண்டர் போலீஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக வராரு அவர் வரும்போதே கையில் துப்பாக்கியோட வராரு போலீஸ் எல்லாம் இவர் தான் சூப்பர் ஸ்டார் இவர் என்கவுண்டர் பண்ணுறதுனால இவர் என்கவுண்டர் ஸ்பெஷல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்லேயே அவர் தான் தனித்துவமாக தெரிகிறாரு ஹீரோவாக தெரிகிறாரு உடனே இதற்கு அமிர்தா பச்சன் அவங்க என்னது என்கவுண்டர் பண்ணி ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இவர் சொல்கிறாரு ஆக மொத்தம் என்கவுண்டர் சரியாக தப்பா அப்படிங்கிற கண்டென்ட்டை மையப்படுத்தி இந்த படம் வெளிவந்திருக்கு என்கவுண்டருங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கிடையாது இனிமேல் செய்ய பயப்படுறவங்களுக்கு இதை கண்டா பயப்படணும் அதுக்காக தான் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நச்சின் ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு அதற்கு அமிதாப் பச்சன் இது சரியில்லை அப்படின்ட்டு எதிர்காலத்தை சொல்கிறாரு இப்படி என்கவுண்டர் மையமாக வச்சு இந்த படம் வெளிவருது இந்த படத்தை சூப்பர் ஸ்டாருடைய லுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக காமிச்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் இளமையாக காமிச்சிருக்கலாம் அதனால சூப்பர் ஸ்டாருடைய லுக்கு போன படத்தோட இந்த படத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கு அனிரூத்தோடைய பியூஜியம் சும்மா மாஸ்க் காட்டுது சூப்பர் ஸ்டாரோடைய இன்ட்ரோ சாங்காகட்டும் இடையில வர பியூஜியம் ஆகட்டும் இப்படி எல்லாத்துலேயுமே அனிருத்தோடைய பியூஜியம் செமையாக இருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் அமிர்தா பச்சன் சாருடைய வாய்ஸுக்கு பிரகாஷ்ராஜ் சாருடைய வாய்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரெய்லர்லேயே அது தனியாக தெரியுது அவருடைய வாய்ஸ் மட்டும் தனியாக கணீர்னு தெரியுது அதை கொஞ்சம் ஓவர் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல் வில்லனாக ராணா வராரு இவர்களை தொடர்ந்து எல்லா கேரக்டரையும் ட்ரெய்லரில் அப்படியே காமிக்கிறாங்க ஒவ்வொரு கேரக்டரும் சும்மா ஒவ்வொரு செகண்ட் காமிக்கிறாங்க ரித்தியா சிங் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்காரு என்னை கேட்டால் மஞ்சு வாரியார் அவங்களும் ஒரு போலீஸாக போட்டிருக்கலாம் ஸோ படத்துல படத்தில் தான் தெரியும் அவங்களுக்கு எந்த மாதிரியான கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இந்த எழுபத்தி மூணு வயசுலேயும் இந்தளவுக்கு ஆக்டிவாக அந்த ஸ்டைல் குறையாமல் இருக்கார் இன்மையிலேயே வேற எந்த நடிகரும் செய்ய முடியாத சாதனையை இந்த வயசில் அவர் செஞ்சிருக்காரு ஓகே வேட்டையன் பட ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் வாசல் கமெண்ட் பண்ணுங்க இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்